2022 ரிலீஸ் ஆன சூப் த ரிவன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, சன்னி தியோல், துல்கர் சல்மான், அமிதாப் பச்சன், பூஜா பட் மற்றும் பல ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, மும்பையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பெரிய சினிமா விமர்சகர் கொலை செய்யப்படுறாரு. அதை அவங்களோட மனைவி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த கொலையை யார் செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்காண்டி போலீஸாக இருக்கிற படத்தோட கதாநாயகன் களத்தில் இறங்குறாரு. அவர் கண்டுபிடிக்கிற அடுத்த வாரத்துக்குள்ளே இன்னொரு கொலையை அரங்கேறுது. அவரும் ஒரு பெரிய சினிமா விமர்சகர். கடைசியாக படத்தில் கொலையாளி யார் அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. வாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இணைக்கப்பட்டது படத்தோட ஃபஸ்ட் ஆஃப்லாம் வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்காங்க. சீட் எஜுக்கே நம்மளை கொண்டு போக செய்கிறாங்க. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. சன்னி தியோல், துல்கர் சல்மானோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. படத்தில் செகண்ட் ஹாஃபில் காதல் காட்சிகள் ரொம்ப இருக்கிறனால படத்தில் நம்ம அவ்வளோவா ஒன்றி போக முடியலை. மேலும் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட நம்பகத்தன்மை இல்லாமல் எடுத்திருக்காங்க. ஸோ கொலையாளி எதுக்காக இந்த கொலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு சீனும் நம்மளுக்கு அவ்வளோவா எடுபடலை. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபை தவிர செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுது. டோட்டலாக இந்த படத்தை ஒரு ஆவரேஜ் வாட்சபிள் மூவின்னு சொல்லலாம். இது ஒரு ஏ சர்டிஃபைட் மூவி, அதனால் ஃபேமிலியோடு நம்மளால் பார்க்க முடியாது. இது போகிற சினிமா அப்டேட் ரிவ்யூ வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.